நம்ம சூப்பரான ஒரு தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய செடி முளைச்சி கிடக்கு. எங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டு இல்லை ஃபீவர் அப்படின்னா இந்த செடியிலேருந்து இலைங்களை பிச்சு நான் திடீர்னு ரசம் வைக்கிறதா வச்சுருவேன். இந்த ரசத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் செடியிலேருந்து கொஞ்சமாக இலைங்களை பிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே இல்லாமல் இந்த மாதிரி தூதுவளையை வந்து நம்ம வீட்டுக்கு வீடு நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும். வளர்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வீட்டில் கோல்டுனால் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு முடியாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். வாங்க, இந்த இலையில கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி வச்சு ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிண்ணியில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சம் தூதுவளை, பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு சீரகம் மிளகாய் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட பூண்டு தூதுவளையும் எடுத்து அதோட கொஞ்சம் குற குறன்னு அடைச்சிக்கோங்க. அந்த பழத்தையும் சேர்த்து அரைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குற குறன்னு அடைச்சிட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தோல் எடுத்துகிட்டு அதோட கருவேப்பிலை கொத்தம் தலையும் போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிளகாய் எடுத்து போட்டுடலாம், கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தூதுவளை, பூண்டு, சீரகம், மிளகு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுக்க ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப சூப்பரான நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.